இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக 2000 கன அடி நீர் திறப்பு, படிப்படியாக 12000 கன அடியாக அதிகரிக்க திட்டம். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீர் முற்றிலும் நிறுத்தம். வழக்கு விசாரணை சாதகமாக அமைய மாண்டியாவில் காவேரி அன்னை சிலைக்கு கன்னட அமைப்புகள் வழிபாடு. கர்நாடகா தமிழகம் இடையே 9வது நாளாக போக்குவரத்து முடக்கம், தமிழக பேருந்துகள் 14வது நாளாக நிறுத்தம். ராம்குமார் உயிரிழப்பு குறித்து தமிழக மனித உரிமை ஆணைய கண்காணிப்பாளர் பாஸ்கரன் புழல் சிறையில் விசாரணை. சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் ராம்குமாரின் உடல் இன்று உடற்கூறு ஆய்வு, பாதுகாப்புக்காக காவல்துறை குவிப்பு. கொல்லம் அருகே சரக்கு தொடர்வண்டி தடம் புரண்டு விபத்து, போக்குவரத்து பாதிப்பால் பயணிகள் தவிப்பு. திருவள்ளூர் அருகே அனுமதியின்றி நடத்தி வந்த ஆதரவு இல்லத்திலிருந்து 63 குழந்தைகள் மீட்பு. தலைக்கவசம் அணியாமல் 3 முறைக்கு மேல் பிடிபட்டால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என ஆந்திர அரசு எச்சரிக்கை. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலாக இன்று மழை பெய்யும் என வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ.